அனைவருக்கும் எங்களுடைய சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்ட்ஸின் தமிழ் சேனல் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நாம் இன்று பார்க்க இருப்பது திருவாங்கூர் மன்னர் மூலம் திருநாள் மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளி இரணியல். மூலம் திருநாள் 1857 செப்டம்பர் 25 சங்கனசேரி ராஜ குடும்பத்தில் ராஜராஜவர்மா தம்புரான் மற்றும் மகாராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தாயை இழந்த இவர் அண்ணாஜி ராவ் மற்றும் ரகுநாத் ராவ் ஆகியோரிடம் கல்வி பயின்றார். ஸ்ரீ மூலம் திருநாள் ராமவர்மா 1885 1924 வரை ஆட்சி புரிந்தபோது பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டன. பெண்களுக்கு கல்வி கொண்டு வரப்பட்டது. கல்வி, மருத்துவம், ஒழுங்கு ஆகியவற்றில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அரசு உயர்நிலைப் பள்ளி இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே மக்களுக்கு கல்வி வழங்கிய பள்ளியாக இப்பள்ளி அறியப்படுகிறது. இப்பள்ளியில் தொடக்க கல்வி முறை 1898 ஸ்ரீ மூலம் திருநாள் திருவிதாங்கூர் மன்னரால் தொடங்கப்பட்டது. 1899 திவான் கிருஷ்ணன் நாயர் ஆங்கில வழி உயர்கல்விக்கு வித்திட்டார். இரணியல் மட்டுமல்லாது கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பெரும்பாலானோருக்கு கல்வி வழங்கியது இப்பள்ளி. 1978 தமிழக அரசால் 12 வகுப்பு வரையிலான பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. முற்காலத்தில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம் என மும்மொழி கல்வியை வழங்கியது இப்பள்ளி. இப்பள்ளியில் NSS, NCC போன்றவைகளும் உள்ளன. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.